ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் பாட்டி வந்து அவங்கள பற்றியான ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் இறந்துட்டாங்களேப்பா அப்படின்னு கேட்டால், இறந்துட்டாங்க தான், பட் ஆனால் என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதனால் இறந்தாங்க, இவ்வளோ நாளாக நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேக்கான ஒரு நியூஸ், இதுதான் ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயங்கள் ஏது விஷயங்கள்ன்றதை அவங்களுக்கு ரொம்ப தெக்க தெளிவாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி நான் இனி வந்திருக்கேன். வாங்க இவ்வளோ ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் பாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வயது மூப்பு காரணமாக 69 ஏஜ்லலாம் வந்து ஒன்றும் யாரும் இறக்கவே இல்லைங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, அவங்க கார்டியாக் அரெஸ்ட், அதாவது வந்து ஒரு ஹார்ட் இதுவரால் தான் வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு முன்னாடி நாளே அவங்க இறக்க போகிறதும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, நாளைக்கு நான் தூங்கி இன்றைக்கி எழுந்த உடனே நாளைக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை வந்து அவங்க காலையில் தூங்கி எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க பிழைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் தூங்குறேன், நாளைக்கு காலையில் எழுந்தவுடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், என்னால் பழைய மாதிரி இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு தூங்கின உடனே நைட்டே கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு பெட்லேயே அவங்களோட உயிர் வந்து போயிட்டு இருக்கு. எந்த ஒரு வயது மூப்பு காரணமாகலாம் அவங்க வந்து இறந்தே போகலை அப்படின்ற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு நிறைய பேர் வந்து ஆஹா வயசாகிடுச்சுப்பா பாட்டிக்கு, அதனால தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கே அவங்களுக்கு 69 வயசு தாங்க ஆகுது, வயசுலாம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து என்னது வயது மூப்பு காரணமாக இறந்துட்டாங்களா, அப்படிலாம் ஒன்றும் பார்த்தா தெரியலையே, நல்லா ஆரோக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருந்த பாட்டியாச்சு அப்படின்னும் நிறைய பேருக்கு இருந்துச்சு. அப்பா இப்போ தான் அந்த பதில் தெரியுது அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு வயது மூப்புலாம் ஒன்றும் கிடையாது, இந்த பிரச்சனையால் தான் அவங்க வந்து இறந்துருக்காங்க, கார்டியாக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்லேயே அவங்க இறந்துட்டாங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே வந்து ஆடாப்பா அவங்கள அதுக்குள்ளே எல்லாருக்கும் வந்து என்னென்னமோ பரப்பி விட்டிங்களையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை விட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்ப்பான்னா, இதுக்கு அடுத்தது அதாவது வந்து நம்ம சீனிவாசன் இருக்கார்ல சரிகமாப்பாவோட ஜட்ஜி, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அதையும் என்னென்னா ட்விட்டர்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரிகமாப்பாவில் பாடின நம்மளோட பாட்டி வந்து ரொம்பவே வந்து சூப்பரானவங்க, அவங்க இது வரும் பாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லாத்துலேயுமே சூப்பரானவங்க, உலக வயதுலேயும் அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் ரொம்ப சூப்பரான விஷயமாக இருந்தவங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க மாம்பழமில் இருக்க 7 வீட்டில் வந்து ஒர்க்கராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்துலேயும் பாட்டு மேலே இருந்த ஒரு லவ்னால் பாட்டு பாட வந்தாங்க. சரிகமாப்பாவில் ரன்னர் அப்பாவும் ஆயிருந்தாங்க. வின்னருக்கு கூட அவ்வளோ பேர் ஃபேமஸ் கிடைக்கல, நம்ம பாட்டிக்கு கிடச்சிது, மக்கள் ஃபேவரட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ அவங்க இல்லை, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எல்லாருமே அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸ்டார்ட் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.